முதல்ல பேசுறதுக்கு முன்னால் இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜன் வந்திருக்காரு, டூ கே ஸ்டோலூஸ் அண்ணன் இல்லையா, இந்த படத்துக்கு வந்திருக்கார் ராமராஜன், என்ன விஷயமா இருக்குமோன்னு ஒரு சின்ன ஸ்கோப் இருக்கும். ஆனால் எதுவுமே இந்த படத்துக்கு ப்ரெஸ் பண்ண போனது கிடையாது. அதுக்கு வந்துருக்க காரணம் என்னென்னா, அன்புக்குரிய டைரக்டர் சுஷீதன் சார், அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ், ஒரு குவாலிட்டியாக படம் தர நல்ல டைரக்டர் பேர் சுஷீந்திரன், அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மணப்பாறை, அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஏன் நான் கலைச்சல் கூப்பிட்டு உடனே கொதுக்கேன்னா, நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம் தாஸ் கூட அண்ணன் கலைச்செல்வன் ஒரு ஃபைனான்சியர், அவர் இந்த படத்தை எடுத்தவர், அவருடைய 38 வருட நண்பர், அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன். கலந்துக்க ரொம்ப சந்தோஷம். சுஷீந்தன் சார் ஏற்கனவே நான் அந்த மாறி நீங்கள் ராஜனா சுஷியை பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல மனிதர், நல்ல டைரக்டர். இன்றைக்கி வந்து எல்லார் வாயிலையும் முணுமுணுக்கிற சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கே கிட்ஸ் சொல்கிறாங்க. லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே எல்லாது இந்த காலமில்ல, அந்த காலமில்ல, இனிமேல் வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரி என்ன நிற்கும். காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத ஒன்று. அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா. ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் பண்ணணும் லவ் ஸ்டோரி தான். ஆனால் எல்லாரும் புலங்கிற வார்த்தையை சொல்கிற அந்த டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும், பார்க்குங்க ஒரு ஆர்வம் வரும். ரெண்டு பாட்டு போட்டு காமிச்சாங்க, அது இன்றைக்கு டென்டில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இமான் சார் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சுஷீந்தன் சார் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, அந்த ஆரம்பம் கொஞ்சம் தான் போகும், இன்ட்ரோலு, அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளைமாசம் போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதலைகள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ரிலீஸ் படம் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் நீட்டிடுவீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், இதுதான் அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க. அதனால் மக்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லா இருக்குமா இல்லை அப்படின்னு. ஆனால் எந்த காலத்தையும் தோல்வி இருக்கலாம், ரிவியூ சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட், சீரி சப்ஜெக்ட், இந்த லவ் ஸ்டோரி இன்றைக்கும் ஃபெயில் ஆகாது. அது புதுமுகமாக ஆகி போயிருக்காங்க. நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு. இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு, பிஎன்சி அருமையாக போகும், ஏ சென்டர் போகிறாங்க. அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன், பி ப்ரொடக்ஷன், சி ப்ரொடக்ஷன். ஏ ப்ரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி இனிமேல் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் போகிறாங்க, அந்த படம் ஓடப்போது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க. ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள், அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து படகுது பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த புதுமுகங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியனை நான் மனதார பாராட்டுகின்றேன். இது போல பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும். படத்தை, நல்ல படத்தை, நல்ல டைரக்டரை வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும், ஓடாமல் இல்லை. சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க, என்னை தான் பொழுதுபோக்கு சினிமா தான். அந்த சினிமா தான் பொழுதுபோக்காக இருக்கணும். லவ், ரொமான்ஸு, காமெடி, ஃபைட்டு, பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும். அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி, ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடிய ஒரு கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டைரக்டர் சுஷீந்தர் சார். அவர் படம் இந்த படம் டூ கே லவ் ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார். நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். நல்லா தான் எல்லா பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, மேக் கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்போங்க. ஏன்னா புதுவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமுகம் வந்தவர்கள் தான். அதனால் புதுமுகிகளுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் படம் எல்லாருமே மறுபடியும் வரும். ஜெயபிரகாஷெல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன். அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நினச்சிக்க என்ன சேர்க்க முடியல. அது வினோத நம்ம கூட சாமியை படம் பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்து தெரியல. அதில் கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தீங்க, அதில் மாறின வந்திருக்கேன் தெரியும். அதில் அதுன்னு தெரியல, அதில் கொஞ்சம் ஃபேமிலி. அந்த படத்தை வாங்கும்போது வினோதின்னு சொல்லும்போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க. ஆள் தெரியல, மாறிட்டாங்க. என்ன முடியலை, பிரிச்சு போடணும்னு தெரியல எனக்கு. ஆமாம். ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் பார்த்துருக்கேன், அவர் மைனூட்டாக இருக்குது. என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டருக்கு வருவான கேட்டுக்கிறது வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை. அந்த மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும். அது எல்லா டெக்னீஷியும் அருமையாக பிடிக்கணும். மறுபடியும் டெக்னீஷியன் படம் வரணும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதாநாயகங்க தான் இப்படம் ஓடி அவர் மேற்கொண்டும் படம் பண்ணணும். அதே மாதிரி சுஷீந்தன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் என்று பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் 100 ரூபா போட்டால் 50 ரூபா லாபம் வேண்டாம், 30 ரூபா போதும்,
இருபது போதும். அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்படத்துறை மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். அனைவரும் திரைப்பட தேவையை தயாரிக்கிற எண்ணம், அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இடத்தை எடுத்தால் போனால் வச்சுட்டுலாமல் ஏதோ ஒன்று சந்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் 30 டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான், நான் பண்ண கணக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒவ்வொரு பிந்தியாவது ஃபிலிம் டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க, ஒவ்வொரு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ போகிற எஸ்பி கீப் பண்ணுறதுனால அது சிப்பு வச்சுனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 30 டேஸுக்குள்ளே அதுக்கு மேலே ஒரு படத்தை பண்ணி அதுக்கு 2K லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சு இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு முடித்திருக்கும். அருமைக்குரிய அன்பு சகோதரர், அருமைக்குரிய டைரக்டர் சுஷிதன் சார், எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளருக்கும் நடித்த நடிகர்களுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும், தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காக கண்டிப்பாக வளர்த்தப்படாங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மூட நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒன்னே கால் எதுவாக இருந்தாலும் சினிமா காதல் காமம் எல்லாம் ஒரே மாறாது. அது சினிமா மானுஷியா சொல்கிறேன், சினிமா தான் அது. அதனால் எல்லாம் கரெக்ட், சும்மா ஸ்டைலிஷ் அப்போ வந்தது. அந்த காலத்துலேயே எல்லா படம், புராண படம் வந்தது, காமெடி படம் வந்தது, ஜெம்ஸ்டோன் படம் வந்தது, ஆக்ஷன் படம் வந்துச்சு, லவ் படம் வந்துச்சு, எல்லாமே இல்லாமல் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ணாங்க. அதனால் எந்த படம்ன்றது இல்லை. சினிமா என்ன ஆரோக்கியம், சினிமாவில் எப்படி பண்ணும், ஒரு ஓப்பனிங், டைட்டில், பாட்டு, காமெடி, ஒரு ரொமான்ஸ் பாட்டு, காதல் பாட்டு, இன்ட்ரோலு, ஒரு நல்ல கிளைமாக்ஸ், படத்தை முடித்தா போதும். அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும். அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிக்கை எழுதும்போது இன்னும் பிசினஸ் பெருசாக இப்போ வாய்ப்பு இருக்கும். போட்ட முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும், வரணும், படம் ஓடணும், மக்கள் நல்லா இருந்து பார்ப்பாங்க. அதில் மாட்டுக்கிறதில்லை. நன்றி, வணக்கம்ண்ணே. லேட் ஆகுது, நான் ஒரு டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் மீடியா ஒரு 5 செகண்ட் ஓகே, லெஸ் தென் 5 மினிட்ஸ். ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லேட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. முதல்ல சாரோட 3வது படம். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து 2வது வீடு மாதிரி. என் வீட்டில் வந்து ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மம்மா வந்து எப்பவுமே என் கூட வருவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டில் நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான். எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம். அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது, 6 மணிக்கு கூப்பிடுவார், 6 மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார்க்காக நான் பேசுகிறேன். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு 12 மணிக்கு முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சிடுவார், அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு. எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே, சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க. 6 o'clockனா 5:45க்குலாம் பேக்கப் ஆகிடும் டெய்லி. அண்ட் 35 டேஸ் வந்து ஒரே ஸ்கெட்யூலில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி. ஆனால் சாரோட செட்டில் வந்து கஷ்டமாகவே இல்லை. அண்ட் ஆர்டிஸ்ட்டு வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார். லைக் நான் 3 படம் பண்ணியிருக்கேன், என்னோடய டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லலை, ஜெனியூனாகவே. அண்ட் ஜக்வீர் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஜேபி சார், உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷோபி மாஸ்டர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். அப்படிங்கிற முடிஞ்சு அழகா காமிச்ச கேமராமேன் பத்தி பேசினியா நீ? இல்ல சார், எனக்கு டைம் குடுக்கல, அதனால நான் டக்கு டக்குன்னு. கேமராமேன் பத்தி தான நீ பேசணும். இல்ல அப்பா, நான் புரியல சார். அது ஆடியன்ஸ் புரியும். ஹலோ சார், மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கா சார். சரி ஓகே. ஆனந்த் பிரதர், ஆல்ரெடி நான் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பிரதரோட. அண்ட் ரொம்ப அழகா லைட்டிங்ல இருந்து ஆக்சுவலி ஆட் ஃபிலிம் மாதிரி பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமுமே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், சாரி, மன்னிச்சுக்கோங்க, டக் டக்குன்னு பேசிட்டு இருந்தாதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்கள் விழா நாயகனை அறிமுகப்படுத்த போகிற மக்கள் நாயகன் ராமராஜன் சார், சில வார்த்தைகள். வள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார், ரொம்ப அற்புதமான மனிதர். என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனை கூட வந்து எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த படத்தை தாடியோடு வந்தார். என்னென்ன தாடியோடு இருக்கீங்க, ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதுனே அப்படின்னு எனக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்குது, ஓகே அப்போனா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட் ஆகிருப்பார், பரவாயில்ல தாடியோடையும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஏதாவது போய் கேட்கணுமா? கேட்டு. எஸ் அண்ணா, ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் க்வெஸ்சன் ஃபார் யூ. இப்போலாம் ஆக்சுவலி போஸ்ட் சர்வீஸே இல்லை, பட் உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர்ஸ் வந்துட்டே இருக்கு?
ரெட்டர் இன்னும் நிறைய வரதா இது எனக்கு, ஏன்னா ரெட்டர் படிக்க நேரம் இல்லை. இல்லை அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது, போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது, உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு உண்மையான லெட்டர் தான் வருது சார். அது உண்மையா? அதுதான் யாரு கொண்டு வந்து கொடுக்குறான்னு கேட்கறேன் நானு. போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் இப்ப கிடையாதுங்க ஊருக்குள்ள. இல்ல போஸ்ட்மேன் இப்ப எனக்காக சொல்லு வாங்க விஜயத்துக்கு வாங்க. போஸ்ட்மேன் வந்து என்ன சொன்னாருன்னா, ரெட்டர் வச்சுல வந்து ஏகப்பட்ட இது வந்து வீட்டு முன்னாடி போஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். இல்ல கண்டிப்பா போஸ்ட் பாக்ஸ் தான் வந்துச்சு. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க என்ன, கண்டிப்பா கூப்பிட்டு விட்டு சொன்னாங்க, இங்க தயவு செய்து வீடியோல வந்து இந்த போஸ்ட் இந்த பார்சல் அனுப்பச்சுல வந்து கொஞ்சம் கண்ட கிடையாது அனுப்பாம, ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க, எல்லா போஸ்ட்லயும் இதாயிருந்தான் சில வான் பண்றாங்கன்னு பெரிய அதிகாரியை கூப்பிட்டு என்ன பேசினாங்க. சரி சார், நான் வீடியோல சொல்லிடுறேன். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இல்ல போஸ்ட் எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு உங்களால? இல்ல சார், இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது இது போனதுக்கு அப்புறம் இந்த ரட்டருங்கிற யாருமே இப்ப படிச்சு கிடையாது. இப்ப இந்த ரட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப எவ்வளவு ரட்டர் இருக்கு, ஆனா இன்னைக்கு கூட நான் எனக்கு வந்த லெட்டரை ஒரு லெட்டரை கூட வந்து நான் என்ன வேஸ்ட் பண்ணல. யாரும் லெட்டர் வச்சுக்க டாக்டர் அவருக்கு நேமினேஷன் பண்ணி எல்லாம் குளிச்சு குளிர் காஞ்சிட்டீங்க, எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆ, எல்லா லெட்டரும் படிச்சிருக்கேன். யாராவது வீட்டுக்கு வெளியில போட்டு போயிருக்காங்களானே? ஆ, ஐயோ ஆமா சார். அதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா இருக்குமே. ரொம்ப கெட்டது. முத முதல்ல வந்த வார்த்தையே எனக்கு முத முதல் லெட்டர் சென்சார் சென்சார் ஆயிரும். முத முதல்ல வந்த வார்த்தை அப்படின்னா பயமா இருக்கு. இல்ல இல்ல, முத முதல் வந்த வார்த்தையே எனக்கு வந்து என்ன லெட்டர் வந்துச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீ ஏழா இன்னும் உயிரோட இருக்க, நீ ஏன் சாவலியான்னு முதல்ல ரெட்டர் வந்துச்சு. அதை சொல்லிதான் அவனை திட்டி ஏசி வீடியோ போட்டேன். அது ரெட்டரா குமிஞ்சு. அப்புறம் ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல? ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க. உண்மையிலே என்ன வந்து என்ன வாழ வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான், நான் மறக்க முடியாது. இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவங்க உங்களுக்கு வாழ வைக்கல, போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு. ரெட்டர் போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார், இன்னும் ரெட்டர் போட்டவங்க தான் என்ன வாழ வச்சு. அது ரெட்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி முத்து இங்கே இதா இருப்பேன். அதுதான் என்ன வாழ வச்சது எனக்கு.